சான்றோர் சிந்தனை வழங்குபவர் ஸ்ரீ பகவத் அவர்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி அதை நாளாக பிரிப்பாங்க இதில் நீங்கள் வந்து இந்த முதல் மூணை புரிஞ்சுக்கிட்டு தான் மெயின் இந்த நாலாவது கூட ரொம்ப இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் டீப்பானது அது நம்ம தனியாக கூட பார்க்கலாம் மனம்னா என்ன புத்தினா என்ன சித்தம்னா என்ன இப்போ வந்து உதாரணமாக நாம் வந்து ஒரு அரசு வேலையில் இருக்கிறோம் நாலு நாள் நமக்கு விடுமுறை வருது இப்போ இந்த விடுமுறையில் நாம் எங்கெங்கெல்லாம் போகலாம் என்னென்ன ஊரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது அதே மனசு என்ன சொல்லுச்சுன்னா இல்லை நம்ம டூரெல்லாம் வேண்டாம் நம்ம கிராமத்துக்கு போய் நம்ம பழைய நிலங்கள் வீடுகள் உறவினர்கள்லாம் பார்த்து வரலாம்னு சொல்லி மனசு என்னொன்று சொல்லுது அதே மனது என்னொன்று என்ன சொல்லுங்கன்னா இல்லை ஒரு இடத்துக்கும் வேண்டாம் நம்ம வீட்டில் வந்து பழைய விட்ட ரிப்பேர் ஒர்க்கு கொஞ்சம் பாக்கி கிடக்க அதை பார்க்கலாம்னு சொல்லி மனசு சொல்லுது பல சஜஷனை சொல்கிறதுக்கு பேர் தான் மனதுன்னு சொல்கிறது அது ஒரே ஒன்றை மட்டும் சொல்லாது பழசை சொல்லிக்கிட்டே இருக்கும் இதில் நாம் வந்து எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணுறோம் அது சொல்கிறதுல தான் செலக்ட் பண்ணணும் சொல்லாத இதையும் செலக்ட் பண்ணுறதில்ல அந்த சொல்லக்கூடிய ஆப்ஷன்களில் ஒன்றை செலக்ட் பண்ணுறோம் அப்படி ஒன்றை செலக்ட் பண்ணுற ஒரு பகுதிக்கு பேர் புத்தின்னு சொல்கிறது சித்தங்கிறது நம்முடைய எனர்ஜி பேட்டர்ன் நம்முடைய இயல்பு இதெல்லாம் சொல்கிறது தான் சித்தம்னு சொல்கிறது இப்போ உதாரணமாக நாம் ஒரு வழியே நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு நூறு மீட்டருக்கு அங்கே ஒரு கும்பலாக நிறையா பேர் கூடி நிற்கிறாங்க அவங்க என்ன ஏன் அப்படி கூடி நிற்கிறாங்கங்கிறது நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரில அப்போ நம்ம மனசு என்னன்னு சொல்லணும் சொன்னால் அவங்க எதையோ கூடின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது அதே மனது என்னொன்று என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அந்த கூட்டம் வந்து சரியான கூட்டம் மாதிரி தெரில கொஞ்சம் விவகாரம் பிடிச்ச கூட்டம் மாதிரி தருது நம்ம பேசாமல் இடத்த மாற்றிட்டு வேறு ரூட்டில் போயிடுவோம் அங்கே போக வேண்டாம்னு சொல்லி சொல்லுது இப்போ நமக்கு மனசு என்ன சொல்லுன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு ஒன்று அங்கே என்ன இந்த கூட்டத்தை நோக்கி போகணுன்னு சொல்லுது என்னொன்று வந்து கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுது இப்போ இந்த ரெண்டில் ஒன்று நீங்கள் முடிவெடுக்கணும் இந்த புத்தியை வந்து முடிவெடுக்கணும் நீங்கள் முடிவெடுத்தால் தான் செயல் நடக்கும் அப்போ முடிவெடுக்கிற நீங்கள் வந்து நீங்கள் முதல் ஆப்ஷன் எடுத்து செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுருக்கேன் நான் கூட்டத்தில் என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறேன் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்திங்கன்னு சொன்னால் புத்தி அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுது இப்போ புத்தி என்ன முடிவெடுக்குதோ அதை செயல்படுத்துறதுக்கான எனர்ஜியை கொடுக்குறதுக்கு பிறகு சித்தம்னு சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து அதை பார்க்கணுன்னே முடிவு உடனே அதை பார்க்குறதுக்கான ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளேருந்து டெவலப் ஆகும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்போது நீங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறீங்க சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து முதலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணாமல் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை போக வேண்டாம் அவாய்ட் பண்ணிடணும் நீ சொல்லி ரெண்டாவது ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன எமோஷன் உங்களுக்குள்ளேருந்து ஏற்பட்டான்னு சொன்னால் நீங்கள் அந்த இதை அவாய்ட் பண்ணுவீங்க ஒரு பயமோ ஒரு அவர்ஷனோ ஏற்பட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு டைரக்ஷனில் போயிடுவீங்க அப்போ அந்த அவர்ஷனையோ ஒரு பயத்தையோ நம்மளுடைய சித்தம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுது அப்போ அது என்ன எமோஷனை கிரியேட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்றோம் இப்போ இதில் வந்து டிசைடிங் ஃபேக்டர் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம உணர்ச்சிகள்லாம் மோசமான உணர்ச்சி நல்ல உணர்ச்சினெல்லாம் நம்ம வரி வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்து எமோஷன்லாம் வெளிப்படுறோம் சப்போஸ் இப்போ ஒருத்தருக்கு வந்து பயமோ வருத்தமோ வந்துகிட்டு இருக்குது இந்த வருத்தம் என்னை விட்டு போகணும்னு சொல்லி ஒருத்தர் முடிவெடுக்கிறான்னு வச்சுக்கிடுங்க இந்த வருத்தத்துலேருந்து இருந்து நான் விடுபடணும்னு எடுக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க அப்போது அந்த ஒரு இதிலருந்து விலகிறதுக்கு நமக்கு என்ன எமோஷன் நமக்கு தேவைப்படும் பழையபடி நமக்கு வருத்தமும் எமோஷன் தான் நமக்கு ஏற்படும் ஏன்னா அப்படி ஏற்பட்டால் தான் விலகணுங்கிற ஒரு இதை கொடுக்கும் அப்போ நெகட்டிவ் எமோஷன் தான் நமக்கு ஏற்படும் அப்போ மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் எமோஷனை எதிர்த்து போராடுறதே வந்து எமோஷனை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும் உண்மையிலேயே என்னென்னு சொல்லிச்சோன்னா நம்ம இந்த எமோஷனாக இருந்தாலும் சரி அந்த எமோஷன் வந்து இயற்கையானதுதான்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எமோஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை நம்மளுடைய சித்தமே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் நேயர்கள் இதுவரை கேட்டது சான்றோர் சிந்தனை வழங்கியவர் ஸ்ரீ பகவத் அவர்கள்